திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில். அப்பர் பாடி அருளிய தேவார பாசுரங்களில் வரும் திண்டீச்சுரமும் திருப்புகலூர் என்று திண்டீச்சுரம் சேய்ஞலூர் சேம்பொன்பள்ளி என்ற பாடலில் திண்டீச்சுரம் என்பது திண்டுக்கல்லை குறிப்பது. திண்டுக்கல் நகருக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணமே இந்நகரின் மேற்பகுதியில் அமைந்துள்ள சிறப்புமிக்க மலைக்கோட்டைதான். இந்த மலைக்கோட்டை பார்ப்பதற்கு திண்டு போல் காட்சியளிப்பதால் இந்த நகரை திண்டுக்கல் என்று அழைக்க தொடங்கினர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மலைக்கோட்டையின் கீழ் அமைந்துள்ளது 300 ஆண்டுகள் பழமையும் சிறப்பும் வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அழகிய மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. புராண காலத்திலும் சரித்திர காலத்திலும் புகழ்பெற்று விளங்கிய திண்டுக்கல் மலைக்கோட்டையின் கீழ் உள்ள கோட்டை குளத்திற்கு கிழக்கு பகுதியில் இருந்த போர் வீரர்களுக்கான கவாத்து மைதானத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த இராணுவத்தினரால் ஒரு சிறு பீடமும் அதன்பின் மூலஸ்தான அம்மன் விக்கிரகமும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து வந்துள்ளது. அதுதான் தற்போது புகழ்பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோயில். நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ, தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அன்னை கோட்டை மாரி திருவடிகள் போற்றி போற்றி. அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகத்ருதபாசம் கட்கஹஸ்தம் கபாலம் அனலநயனாகம் ஆசனம் பத்மபீடம் நிகிலபுவனமாதா சீதலா மாரிரூபம். நம்ம கோட்டை மாரியம்மன் கோயில் திண்டுக்கல் ரொம்ப அற்புதமான மூர்த்தி இந்த அம்பாள். பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்பாளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இதில் சீதலா அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப விருப்பமான பெயர். இதை பொருட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாஜி நமோ நமஹ. சீதலேத்வம் ஜெகன்மாதா, அண்ணே அம்மே, இந்த உலகத்துக்கு நீயே எல்லாத்துக்குமே தாய். ஜெகத்பிதா, நீயே எல்லாத்துக்கும் அப்பா. ஜெகன் தாத்ரி, இந்த எல்லாத்துல எல்லாத்தையும் சொவுமா நீ இருக்க, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தோடைய அர்த்தம். அதே போல் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏற்றாறு போல் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அற்புதமான கருணையோடு நல்லது நிறைய கொடுக்குறவ இந்த அம்பாள். பார்த்திங்கன்னா கோட்டை மாறின்னு பேரே வந்துடுது. கோட்டைனாலே வஜ்ரம்னு பேர். பொதுவாகவே ஒரு கோவில்னால் தலம் மூர்த்தி தீர்த்தம் மூன்றும் அற்புதமான ஒன்றாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஸ்தலங்கள் என்றைக்குமே மேன்மையானதாக இருக்கும். இங்கே இருக்கிற அம்பாள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஆழம் அம்பாளுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூர்த்தி எத்தனை அடி உள்ளே போகிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரியான சொரூபங்கள் நிறைய இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் அந்த அம்பாள் பேர் வந்து மாரியம்மன். பொதுவாக மாரினா கட்கத்தை, கட்கம்னா கத்தின்னு பொருள். இந்த கத்தியை கையில் வச்சுருக்கிறவ தான் இருப்பாள். அம்பாளுக்கு கோரப்பல் இருக்காது. ஆனால் இந்த ஸ்தலத்தில் அம்பாளுடைய கையில் சூளம் இருக்குது. அம்பாள் கோரப்பல் தாங்கி 3 சக்தி சுரூபமாக இருக்கிற அம்பாள் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. நிறைய பலதரப்பட்ட மக்கள் வந்து வழிபாடு செய்து, அதே போல் எப்பேற்பட்ட அம்மை நோயாக இருந்தாலும் இங்கே வந்து தீர்த்தம் வேண்டு போனால் அந்த அம்மை நோய் சீக்கிரமாக நீங்கிடும். அம்பாளுடைய கருணையினால் பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தோறும் இங்கே வந்து அனுதினமும் தீர்த்தம் வாங்கி அந்த பெரிய புண்ணியத்தை பெற்றுக்கிறாங்க. அதே போல் இந்த அம்பாள் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவள். நம்ம ஆன்மார்த்தமாக என்ன வேண்டுனாலும் உடனே தரக்கூடியவ. நம்ம சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சுரூபமாக இருக்கும். ஆனால் அந்த அம்பாள் எப்போவுமே பெரிய பழமொழி உண்டு, மூர்த்தி சிறிசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்பாள் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் நம்மளுடைய கண்களுக்கு அற்புதமான தோற்றத்தோடு அனுக்கிரக மூர்த்தியாக நல்ல அருளை கொடுக்கக்கூடியவள் இந்த மாரியம்மன். மாறினாலே இந்த மாடுகள் விலங்குகளுக்கு வரக்கூடிய நோய்களை அகற்றுவன்னு போகிறோம், மாரி நோயும் வரும், அந்த நோயை அகற்றுவன்னு போகிறோம். ஆனால் இந்த அம்பாள் மட்டுமே எப்பேற்பட்ட மனநோயாக இருந்தாலும் சரி, ரொம்ப முடியாமே வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய சக்தியாகவும் பெரிய உறுதுணையாகவும் பெரிய அன்பாகவும் தன்னுடைய அன்பாலேயே உலகம் புள்ள ரசிகர்கள் அம்பாள் இந்த சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான மூர்த்தி. இந்த கோவிலில் சிறப்பான முறையில் நிர்வாகத்தின் மூலமாக திருப்பணிகள் செய்யப்பட்டு, அதே போல் மக்களுடைய பெருங்கொடையினாலும் நல்ல திருப்பணிகள்லாம் செய்து கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. எல்லா மக்களும் இந்த கோவிலுக்கு வந்து கலந்துக்கணும். இந்த மாதிரியான மூர்த்தி எங்கேயுமே கிடையாது.
அம்பாளுடைய வலக்கை இடக்கை ஆயுதங்கள், இந்த ஆயுதங்கள்லாம் எந்த மூர்த்திக்கிட்டையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் தொன்மையான உற்சவ மூர்த்தி, ரெண்டு உற்சவ மூர்த்தி இருக்குது. தொன்மையான மூர்த்தி தங்கத்தேர் மூர்த்தி வந்து இப்போ செஞ்சது, அதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு உற்சவ மூர்த்திகள், சிறியது பெரியதுன்னு ரெண்டு ரெண்டு மூர்த்திகள் இருக்குங்க. ரொம்ப வருஷமாக நிர்வாகத்தின் மூலமாக சிறப்பான பணிகள் இந்த கோயிலை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது, இந்த கோயிலை நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அம்பாளுடைய அருள் இருந்தால் தான் எதுவுமே கிடைக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அம்பாளுடைய அருள் எங்களுக்கும் சரி நிர்வாகத்துக்கும் சரி பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் மக்களுடைய பலதர பெருமைகளையும் பெற்று சிறப்பாக அந்த கோவிலை முன்னெடுத்து கொண்டு போக முடியுது. அம்பாளுடைய கருள், அம்பாளுடைய அருள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அம்பாளுடைய ஆசினால் எல்லாரும் வெற்றி அடைந்து வாழ்வில் பரிபூர்ணமான ஆனந்தமயமான அருளையும் வாழ்வையும் பெற வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அன்னை மாரியம்பிக்கு ஜெய். கோட்டை மாரியம்மன் மூலஸ்தான விக்கிரகம் ஆவுடையார் பீடத்தில் வலது காலை தொங்க விட்டபடி இடது காலை மடக்கி சுகாசனமாக அம்மன் அமர்ந்த நிலையில் உள்ளார். கருவறையில் உள்ள இந்த அம்மனுக்கு எட்டு கைகள் காணப்படுகின்றன. வலது பக்கம் பாம்புடன் உடுக்கை, கத்தி, வேல், சூலாயுதமும், இடது பக்கம் அரிவாள், வில், மணி, கிண்ணம் போன்றவை காணப்படுகிறது. சில வருடங்கள் கடந்து கர்ப்ப கிரகம் கட்டப்பட்டது. பெண் தெய்வமான மாரியம்மன் தசாவதாரம் எடுப்பது இந்த திருக்கோவிலில்தான். அம்மன் தெப்ப உற்சவத்தின் போது சயன கோலத்தில் காட்சியளிப்பதும் இத்திருக்கோயிலில் மட்டும்தான். திப்பு சுல்தான் காலத்தில் மலைக்கோட்டையில் இருந்து அவர்கள் போருக்கு கிளம்பும் போது இந்த திருக்கோவிலில் வழிபட்டு செல்வதையே வாடிக்கையாக வைத்திருந்தனர். இத்திருக்கோயிலின் மிக முக்கிய திருவிழா மாசி திருவிழா. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 10 நாட்களாக கொண்டாடப்பட்ட இந்த திருவிழா கடந்த 1956 முதல் 17 நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போது சுமார் 1 மாதம் வரை இந்த விழா மண்டப படிகாரர்களுடன் இணைந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் மார்கழி மாத திருவிளக்க பூஜை, தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா, நவராத்திரி விழா, 108 சங்காபிஷேகம், ஆடி மாத திருவிழா உள்ளிட்டவை முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாக்களாகும். இப்பொழுது ஆடி மாதம் பூஜைகள், 4 வெள்ளி சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் நடைபெறும். 13 நாட்களும் 13 அலங்காரங்கள் நடைபெறும். தெப்ப உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோக மலைத்தேர் அம்மன் வீதி விழா நடைபெறும். அடுத்து மார்கழி விளக்கு பூஜை வழிபாடு, மாசி பெருந்திருவிழா, தைப்பூசத்திற்கு குடவனாறு பூஜைகள், 6 அம்மன் பூஜைக்கு குடவனாறு சென்று அங்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும். அது முடிந்து அதுக்கு அடுத்தபடியாக மாசி பெருந்திருவிழா, நவராத்திரி உற்சவம் 9 நாள் 15 நாள் இவைகளில் நடைபெறும். நவராத்திரி உற்சவம் அது நீங்களாக வருடாந்தர பூஜைகள், ஒவ்வொரு நாளும் தினசரி காலை 6 மணிக்கு பூஜைகள், நேவேத்தியம் காலை 8:30 பூஜை மற்றும் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, 1 மணிக்கு நடை சாத்துதல், காலை அதிகாலை 6 மணிக்கு நடை திறப்பு, இவைகள் தினசரியாக நடந்து கொண்டிருக்கும் பூஜைகள். தாங்கள் என்ன வேண்டுகிறார்களோ அது அம்மாளுடைய கிருபையால் அம்பாள் சிறப்பாக அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. பார்வையற்றவருக்கு பார்வை, தங்களால் முடிஞ்ச கல்வி மற்றும் தொழில் இவைகளை சிறப்பாக அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மன பக்குவத்தை பொறுத்து அம்பாளுடைய கிருவையால் அருள் பாவிக்கிறார்கள். மாசி திருவிழா காலத்தில் கொடிமரத்தின் கீழ் ஊன்றப்படும் பால கொம்பிற்கு மஞ்சள் நீர் ஊற்றி பக்தர்கள் வழிபடுவது சிறப்பாகும். அடுப்பாகிய கம்பத்தின் மேல் உள்ள சட்டியில் இருப்பது நெருப்பாகிய அக்னி அம்சம் கொண்ட அம்மன். அந்த அம்மனை குளிர்வித்து மகிழச் செய்து நம் மனக்கண் முன் நிறுத்தி ஒரு காரியத்தை தொடங்கினால் பிரகாசித்து வளமை தரும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் வேண்டும் வரம் வேண்டி விரதமிருந்து
பெண்கள் உள்ளிட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து கொடிமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுகின்றனர். மேலும் குழந்தை இல்லாத தம்பதியர் அம்மனை வேண்டி குழந்தை பிறந்தவுடன் கரும்பு தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து கரும்பு தொட்டில் காணிக்கையும் செலுத்துவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். மேலும் மாசி திருவிழா காலத்தில் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் திருக்கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்தும் முளைப்பாறை சுமந்தும் மாவிளக்கு ஏந்தியும் கூழ் ஊற்றியும் என பல்வேறு வகையில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கோட்டை மாரியம்மனுக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் பூக்குழி இறங்குவதில் தனித்துவம் பெற்ற திருக்கோயில்களில் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலும் ஒன்று. மாசி திருவிழாவின் போது நடைபெறும் பூக்குழி இறங்கும் நிகழ்வில் ஒரே நாளில் 10,000-க்கும் மேற்பட்டோர் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்களின் வருகையும் நேர்த்திக்கடனை செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆடி மாதத்தை பொறுத்தவரை ஆடி பூரம், ஆடி பெருக்கு உள்ளிட்டவை மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி பெருக்கு மற்றும் ஆடி 18 பொறுத்தவரை பொதுவாக தை முதல் ஆணி வரை உள்ள உத்தராயண காலத்தில் மாசி சித்திரை மாதங்களில் தீர்த்தமாடுதலும் ஆடி முதல் மார்கழி வரையிலான தட்சிணாயன கால ஆடி ஐப்பசி மாதங்களில் புனித நீராடுதலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக மழைக்காலத்தின் தொடக்கமான ஆடியில் புண்ணிய நதிகளை வணங்கி வழிபடும் பழக்கம் பண்டைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு உள்ளது. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அடிப்படையான நீர்நிலைகளை போற்றி கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு விழா. மேலும் யமபயம் போக்கக்கூடிய கருணை மிக்கவள் அம்பிகைதான் என்று புராணங்களில் சொல்லப்படுவதால் ஆடி மாதத்தில் தேவி வழிபாடு மிக சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் 300 வருடங்களுக்கு முன்பு திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்தில் அவரது படை வீரர்களால் வழிபட்ட தெய்வமாக கருதப்படுகிறது. கோட்டை மாரியம்மன் மனமுருகி வேண்டும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அருளும் அம்மனாக திகழ்கிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திருக்கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு வேண்டி கூழ் ஊற்றும் வழக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறும். மலைக்கோட்டை அடிவாரத்தில் குடிகொண்டிருக்கும் 300 ஆண்டுகளை கடந்தும் பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மனை வணங்கி எல்லா வளத்தையும் நலத்தையும் பக்தர்கள் பெற்று வருகின்றனர்.